நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது முதல் குரங்கே தமிழ் குரங்கு அப்படிங்கிற தொடரினுடைய நான்காவது மற்றும் நிறைவு பகுதியில் நம்ம இருக்கிறோம் இந்த தொடரில் இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆதி மனிதர்களை அவர்கள் பயன்படுத்தின கற்கருவிகளை கொண்டு ஆய்வாளர்கள் எப்படி பிரித்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஆப்பிரிக்காவில் கிடச்ச கற்கருவிக்கும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவுலேயும் கிடச்ச கற்கருவிக்கும் நடுவில் இடைவெளி இருக்குது அப்படின்னு இந்திய ஆய்வாளர்கள் சொன்னதுனால அந்த இடைவெளி ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் அப்படின்னு ஒரு தேரி உருவாக்கப்பட்டதையும் அந்த கோட்பாட்டின்படி சுமார் அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஆப்பிரிக்காவிலிருந்து ஹோமோசிப்பியன்ஸ் மனிதர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அதுவும் வட இந்தியா மூலமாக வந்து அவங்க தென்னிந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு வரைபடம் கற்பிக்கப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் அதற்கு பின்பாக ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்ங்கிற கோட்பாட்டை பல்வேறு ஆய்வுகள் உடைச்சி இன்றைக்கு வந்து அந்த கோட்பாடு குத்தியிரும் கொலையிருமாக இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு உதவாத ஒரு கோட்பாடாக இருக்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் மேலே ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை உடச்சி ஒன்றுமே இல்லாமல் பண்ணி மனித இனம் தோன்றின இடமே தமிழகம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சான்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு ஜனவரியில் நமக்கு கிடச்சது அந்த சான்ற பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் அப்படிங்கிற கோட்பாட்டினுடைய பல்வேறு கருத்துக்கள் வந்து பல்வேறு ஆய்வாளர்களால் உடைக்கப்பட்டன மிக குறிப்பாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆய்வாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மனிதர்கள் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி இந்தியாவுக்குள்ள பூந்து வெளில வந்து தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கூற்றை உடைச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்குள்ளேயே வந்து அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுக்கு முன்பாக ஓமசெபின்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சாங்க அப்போ அந்த ஆண்டுங்கிறது கேள்விக்குறியாச்சு அதே மாதிரி இந்தோனேஷியாவில் நடந்த ஆய்வுகளில் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹோமோசிபின்ஸ் அங்கே வந்துட்டாங்க அப்படின்ற சான்றுகள் கிடச்சிது இஸ்ரேல் நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே வந்து ஹோமோசிப்பின்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடச்சிது இப்போ வட இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிப்பி மேடுகள் கிடைக்காத காரணத்தினால வட இந்தியா வழியாகத்தான் வந்து ஹோமோசிப்பின்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்களா அப்படிங்கிற அந்த கருதுகொள் வந்து கேள்விக்குறியானது அது போக வட இந்தியாவில் வந்து ஹோமோசிபின்ஸினுடைய வாழிடங்கள் கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினால எப்படி வந்து வட இந்தியாவில் இருந்து இங்கே வந்தாங்கன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி ரெண்டாவது முறையாக வந்து ரொம்ப ஒரு கடுமையான கேள்வியாக உருப்பெற்றது இப்படி இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதலுங்கிற கோட்பாட்டில் நிறைய ஓட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் இந்த கோட்பாடு சரியாக இருக்கும் அப்படின்னு தான் பல்வேறு ஆய்வாளர்களும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு வரைக்கும் இந்த உலகத்தில் மிக பழமையான ஹோமோசிபின்ஸினுடைய எச்சங்கள் எங்கே கிடச்சிதுன்னு பார்த்தா ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டும்தான் கிடச்சிது ரெண்டாயிரத்து பதினேழாவது ஆண்டில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் வந்து ஆப்பிரிக்காவிலே கிடைச்சிது அது என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டில் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மொராக்கோ அப்படிங்கிற நாட்டில் ஜபல் இர்ஹவுட் அப்படிங்கிற ஒரு கொகையில் ஒரு மண்டை ஓடு கிடச்சிது இந்த மண்டை ஓடு ஹோமோசிப்பின்ஸ் மனைவினுடைய மண்டை ஓடு இந்த மண்டை ஓட்டினுடைய பழமை எவ்வளவு அப்படின்னு ஆய்வு பண்ணோன்னா மூணு லட்சத்து பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான மண்டை ஓடாக இது இருந்தது அப்போ அது வரைக்கும் ஹோமோசிப்பியன்ஸ் மனிதனுங்கிறவங்க வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றின மனிதன் தான் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி ஹோமோசிப்பியன்ஸ் மனிதர்கள் வந்து மூன்று லட்சத்து பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை வந்தது இதை பார்த்துட்டு ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா அப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாட்டில் சில பிள்ளைகள் இருக்கலாம் அந்த மனிதர்கள் வந்து எந்த ஆண்டில் வெளியேறினாங்க அப்படிங்கிறதுல கருத்துக்கள் இருக்கலாம் அவங்க எந்த பாதையில் போனாங்க அப்படிங்கிறதுல கருத்துக்கள் இருக்கலாம் ஆனா மனிதர்கள் வந்து முதன் முதலாக தோன்றிய இடம் ஆப்பிரிக்கா தான் ஹோமோசிபின்ஸுடைய தாயகம்ங்கிறது ஆப்பிரிக்காதாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படின்னு பல்வேறு ஆய்வாளர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு ஜனவரியில் நிகழ்ந்த ஒரு கண்டுபிடிப்பு அதற்கு முன்பாக ஆப்பிரிக்கா தொடர்பாக இருந்த அனைத்து ஓட்டங்களையும் மாற்றக்கூடியதாக இருந்தது அது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொல்லியல் களங்களில் ஒன்று அத்திரம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு தொல்லியல் களம் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே முதன்முறையாக தொல்லியல் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடமா இருந்தது இந்த இடத்துல பல்வேறு அகழாய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் வந்து அவங்க வரலாறு தேடுற அளவுக்கு தென்னிந்தியாவில் தேடல அதனால எந்த அளவுக்கு அத்திரம்பாக்கத்தை புறக்கணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க புறக்கணித்தாங்க அப்படி இருந்தும் கூட அத்திரம்பாக்கத்தில் கிடைக்கக்கூடிய தொல்லியல் கருவிகளோட பழமை என்ன அப்படிங்கிற கேள்வி வரப்போ அது ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் ஆண்டுகள் பழமையான கருவிகளாக இருக்கலாம் அப்படின்னு மட்டும் வட இந்திய அல்லது இந்திய தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒரு தொல்லியல் களமாக இருந்த அத்திரம்பாக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டில் இருந்து அகழாய்வுகள் வந்து அதிக அளவில் நடைபெற்றன அதன் விளைவாக மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் பற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு ஜனவரியில் ஒரு அறிவிப்பு வெளியானது அது என்ன அறிவிப்புன்னு பார்த்தோம்னா அந்த அத்திரம்பாக்கம் களத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டிருந்த சாந்தி பாப்பு குழுவினர் மிக முக்கியமான ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்துருந்தாங்க அந்த ஆய்வறிக்கையின்படி அதிரம்பாக்கம் பகுதியில் கிடைச்ச ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட சில்லு கருவிகள் அல்லது நவாசியன் கருவிகள் ஆய்வு செஞ்சப்போ அந்த கருவிகளினுடைய அதிகபட்ச பழமை அப்படிங்கிறது மூன்று லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் ஆண்டுகளாக இருக்கும் அப்படின்னா அவங்க ஆய்வில் சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த சில்லு கருவிகள் அல்லது நிவாசியன் கருவிகளை பார்த்தோம் அப்படின்னா இந்த கருவிகளை முதன் முதலாக பயன்படுத்தியவர்கள் ஹோமோசிப்பியன்ஸ் தான் அப்படின்னு பல்வேறு ஆய்வாளர்களும் நம்புகிறாங்க இந்த கற்கால மனிதனுடைய காலத்தை பிரிக்கிறப்போ இந்த சில்லு கருவிகள் வந்து அது ஹோமோசிப்பியன்ஸ் காலம் அப்படின்னா காலங்காலமாக பிரிக்கிறாங்க இதை வச்சு பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் அத்திரம்பாக்கம் பகுதியில் கிடச்ச அந்த சில்லு கருவிகளுடைய பழமை அப்படிங்கிறது மூன்று லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் ஆண்டுகள் வரை அப்படின்னா தமிழ்நாட்டில் பழமை அப்படிங்கறதும் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் தான் அடுத்ததா அதிரம்பாக்கம் மகளாய்வில் கிடச்ச இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா அங்க வந்து ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட சில்லு கருவிகள் வந்து கிடைச்சிருந்தது அந்த அனைத்து கருவிகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை சேர்ந்த கருவி கிடையாது மாறாக அதிகபட்சமா மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள்னா குறைஞ்சபட்சமா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு லட்சம் ஆண்டுக்கு தொடர்ச்சியான சில்லுக்கருவிகள் வந்து அங்கே கிடைச்சிருந்தது அதாவது மனிதர்கள் வந்து அங்கே தொடர்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களுடைய கருவிகள் மாறிக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் நமக்கு அத்திரம்பாக்கம் மகளாய்வில் கிடைச்சிது இந்த அகலாய்வு முடிவுகள் மூலமாக நமக்கு தெரிய வந்த செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்துல ஹோமோசெப்பின்ஸினுடைய எச்சங்கள் வந்து ரொம்ப பழமையான எச்சங்கள் எல்லாமே ஆப்பிரிக்காவில் தான் கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இந்த ஆய்வின் மூலமாக முறியடிக்கப்பட்டது ஆப்பிரிக்காவில் நமக்கு கிடைச்ச ஹோமோசிப்பன்ஸ் எச்சங்களை விட மிக குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான எச்சங்கள் தமிழ்நாட்டில் அத்திரம்பாக்கத்தில் கிடைச்சது இது மிக முக்கியமான முதலாவது செய்தி ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஹோமோசிப்பின்ஸ் மனிதர்கள் வந்து எங்கே இருந்தோ வரல அவங்க காலம் காலமாக இங்கு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தரவு நமக்கு கிடைச்சிது ஏன்னா ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்ங்கிற கோட்பாடு எப்படி வந்தது ஆப்பிரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சம் ஆண்டுக்கு முற்பட்ட அந்த கருவிகள் கிடைச்சது தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சில்லு கருவிகள் தான் கிடைச்சது ரெண்டுக்கும் நடுவுல ஒன்றரை லட்சம் ஆண்டுகள் இடைவெளி இருந்தது தான் இந்த இடைவெளியில மக்கள் இங்க இல்ல அங்கேருந்து இருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடு முன்வைக்கப்பட்டது ஆனா அத்திரம்பாக்கத்தில் இருந்த கருவிகளில் பாக்குறப்போ அந்த கருவிகளை தொடர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ தொடர்ந்து மனிதர்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இங்க வர்றப்போ ஆப்பிரிக்காவிலேருந்து மனிதர்கள் வந்தாங்கன்ற கோட்பாடு அடிபட்டு போகுது யாரும் இங்கே வரல இங்கே மனிதர்கள் இல்லாத காலகட்டம் ஒன்று இல்லை தமிழர்கள் தமிழ்நாட்டிலே லட்சம் ஆண்டுகளாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வந்து வேறு இடத்திலிருந்து வந்தார்கள் என்று சொல்லத்தக்க இடைவெளிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ரெண்டாவது மிக முக்கியமான தரவையும் இந்த அத்திரம்பாக்கம் மகளாய்வு கொடுத்தது இது எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் இந்த ஹோமோசி மனிதர்கள் எங்கே தோன்றியிருக்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்பிரிக்காவில் பார்த்தா மூன்று லட்சத்து பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான சான்றுகள் தான் கிடைக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மூணு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான சான்றுகள் கிடைக்குது இதை வச்சு பார்க்குறப்போ ஹோமோ எரக்டஸ் அல்லது வேற ஏதாவது ஒரு ஆதி மனித இனத்திலிருந்து ஹோமோஸ் ஒரு இனம் உருவான மண் அப்படிங்கிறது தமிழகம் தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இதுதான் அத்திரம்பாக்கம் மகளாய்வில் நமக்கு கிடைச்ச மூன்றாவது மிக முக்கியமான செய்தி அப்ப அத்திரம்பாக்கம் பகுதியில் கிடைச்ச சான்றுகள் வந்து மனித இனத்தினுடைய தோற்றம் தொடர்பான அனைத்து கருத்துக்களையும் மாற்றி அமைத்தது ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்ங்கிற தேதியை உடச்சி ஒண்ணுமே இல்லாமல் பண்ணுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதன் காரணமாகத்தான் இந்த ஆய்வு வந்து ஜனவரியில வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தமிழகத்தினுடைய தொல்லியல் துறை அமைச்சராக அப்போ இருந்த மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் மனிதர்கள் முதன் முதலில் தோன்றிய இடம் தமிழகம் தான் என்று ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார் ஆனால் இந்த செய்தியை வந்து எவ்வளவு பேருக்கு வந்து தெரிஞ்சிருந்தது ஊடகங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க யூடியூப்பில் வந்து அறிவியல் பேசுகிறோங்கிற பேரில் தமிழர்களுடைய வரலாற்றுக்கு தமிழர்களுடைய அறிவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனால் அவர்களில் எத்தனை பேர் இந்த கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன் இந்த கருத்து பெரிய அளவுல மக்களை போய் சேரல ஆனா தமிழக தொல்லியல் துறை அமைச்சர் இந்த கருத்தை முன்வைத்தார் உலகத்தில் உலகத்துல வந்து ஆப்பிரிக்காவில இருந்தா மனித இனம் தோன்றினதுங்கிறத உடைக்கக்கூடிய ஆதாரங்கள் தமிழ்நாட்டில் கிடச்சதுங்கிற கருத்தை அவங்க முன் வச்சாங்க ஆனா வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுல இதுல மௌனமா இருந்தாங்க ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் தான் மனித இனம் தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு இப்ப இந்த ஆதாரத்தை உலக நாடுகளில் இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா மனித இனங்கிறது எல்லா நாட்டுக்கும் பொதுவானது அப்போ இதற்கு எதிரான ஆதாரங்களையும் பல்வேறு தரப்பினரும் முன்வைப்பார்கள் அத்திரம்பாக்கத்தில் கிடைத்த ஆய்வு முடிவுகள் சில காலங்கள்ல சில மாதங்கள்ல உடைக்கப்படும் அப்படின்னு தான் வட இந்திய ஆய்வாளர்கள் கருதுனாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வாளர்களும் கருதுனாங்க யார் யாரெல்லாம் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறு கோட்பாடை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாமே இந்த கோட்பாடு உடைக்கப்படும் அத்திரம்பாக்கம் மகளாய்வு முடிவுகள் உடைக்கப்படும் தான் கருதுனாங்க ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் எந்த ஒரு ஆய்வு முடிவாலையும் அத்திரம்பாக்கத்தினுடைய ஆய்வு முடிவில் உடைக்க முடியல அதன் காரணமாகத்தான் தமிழக முதல்வர் முதல் குரங்கே தமிழ் குரங்கு அப்படின்னு பேசியிருக்காரு நீங்கள் நல்லா கவனிங்க ஹோமோசிப்பின்ஸுங்கிற மனிதன் தோன்றுனப்போ உலகத்தில் வந்து மொழிகள் கிடையாது அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து முதல் குரங்கே தமிழ் குரங்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியாக சில பேர் முன்வைக்கிறாங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் மனிதர்களுக்கு வந்து குரல் நான் வந்து ஏற்ற மாதிரி மாறி மனிதர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மொழிகளை பேசக்கூடிய ஒரு வல்லமை பெற்றதுங்கிறது ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் சில ஆய்வாளர்கள் நாற்பதாயிரம் ஆண்டுக்கு முன்பாக அப்படின்னு சொல்றாங்க அப்போ தமிழ் குரங்கு அல்லது தமிழ் நிலத்தில் தான் ஆதி மனிதன் தோன்றுனாங்கிற கோட்பாட்டை பார்த்தோம்னா தமிழ் என்பது ஒரு மொழியை மட்டும் குறிப்பிடவில்லை தமிழ்நாடு அப்படிங்கிற நிலப்பரப்பையும் குறிப்பிடுகின்றது அப்போ தமிழ்நாட்டில்தான் ஆதி மனிதன் முதன் முதலாக தோன்றினான் என்பது அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை அப்படின்னா அதை வந்து முதல் குரங்கு தமிழ் குரங்கு அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அல்லது முதல் மனிதன் தோன்றிய இடம் தமிழகம் தமிழகத்தில் தோன்றியவன் தான் முதல் மனிதன் தமிழ்நாடு தான் மனித இனத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்றதுலையும் எந்த தவறும் கிடையாது அதைத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அத்திரம்பாக்கத்தில் நடந்த அகழாய்வு முடிவுகள் வந்து நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சான்றை கொடுத்திருக்கின்றது கற்காலம் அல்லது கற்கருவிகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த சான்றுகளை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட சான்று நமக்கு கிடைச்சும் கூட தமிழர்கள் கூடவே வாழக்கூடியவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழர்கள் கிட்டக்க ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்ங்கிற தேரி தான் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்தேரிகள் தான் அதனால நீங்க ஆரியர்களை மட்டும் வந்தேரிகள்னு சொல்லாதீங்க நீங்கள் வந்து தெலுங்கர்களை வந்து இந்த நிலத்தினுடைய மக்கள் இல்லைலாம் சொல்லக்கூடாது தமிழர்களான நீங்கள் மட்டும் இந்த நிலத்தோட மக்களா நீங்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவில் இருந்தானே வந்தீங்க அப்படிங்கிற சில கேள்வியை நம்மளை நோக்கி கேட்குறாங்க உலக புகழ்பெற்ற ஆய்வாளர்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆதி மனிதர்கள் வந்து இந்த மண்ணில் பல லட்சம் ஆண்டுகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் கூட இவங்க வந்து தமிழர்களுக்கு எதிரான வாதத்தை மட்டும் பொறுக்கி எடுத்து தான் முன்வைப்பாங்க தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் அமைச்சது வந்து மனித இனம் தோன்றினது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்னாலும் கூட தமிழக முதல்வர் இந்த உலகத்தில் மனித இனம் ஹோமோசிப்பின் இனம் தோன்றுனது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்னா கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தேறியவர்கள் தான் இந்த நிலத்துல பூர்வீக மக்கள் யாருமே கிடையாது அப்படின்னு தான் தமிழர்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் அப்ப இவர்களுடைய நோக்கம் தமிழர்களுடைய அறிவை வளர்ப்பதா அல்லது தமிழர்களுடைய அறிவு வளர்ச்சியை தடுப்பதாங்கிறத மக்களாகிய நாம் சிந்திச்சு பார்க்கணும் ஆயிரத்தி எட்நூறுகளில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழிங்கிறது பழமையான மொழி கிடையாது சங்க இலக்கியங்கிறது பழமையான இலக்கியம் கிடையாது சங்க இலக்கியம் ஒரு நானூறு வருஷம் முன்னாடி தான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் வர்றப்போ சங்க இலக்கியங்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது அப்படிங்கிறது நிரூபிச்சோம் பின்னாடி வந்து நம்ம அகழாய்வுகளில் கால் வைக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே நம்ம வந்து கொற்கை துறைமுக மாதிரியான பகுதியில் வந்து கிம் எட்டாவது நூற்றாண்டுல வந்து பயன்பாட்டில் இருந்ததுங்கிறத நிரூபித்தோம் இன்னைக்கு இரும்பு தொடர்பான ஆய்வுகளில் நம்ம கால் வைக்கிறப்போ தமிழகத்தினுடைய பழமை வந்து மிக குறைஞ்சபட்சம் நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் நம்ம நிரூபிச்சிருக்கோம் இன்னும் வந்து கடல் கொண்ட அந்த பகுதிகளை அந்த குமரிப்பு நிலப்பகுதிகளை நம்ம ஆய்வுக்கு வந்து மேற்கொள்கிறப்போ தமிழர்களுடைய பழமைங்கிறது குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே போகலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் இருக்காங்க இதற்கெல்லாம் மேலே இந்த கற்காலம் தொடர்பான ஆய்வுகளை பார்க்குறப்போ ஏற்கனவே தமிழருடைய பழமை அப்படிங்கிறது மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு மேலே போயிட்டு இருக்கு இந்த டிஎன்ஏ தொடர்பான ஆய்வுகளை பார்க்குறப்போ தமிழர்களுடைய பழமைங்கிறது குறைஞ்சபட்சம் அறுபத்தைந்தாயிரத்துலேருந்து எண்பத்தைந்தாயிரம் ஆண்டுகள்னு போயிட்டு இருக்கு ஆனா தமிழர்களுடைய பழமை தொடர்பான இந்த ஆய்வு முடிவுகள் எல்லாம் நமக்கு சாதகமாக வந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த உண்மையான ஆய்வு முடிவுகளை நமக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டு நமக்கு எதிராக சொல்லப்பட்ட உடைந்து ஒண்ணுமே இல்லாமல் போன பழைய கருத்துக்களை மட்டும் நம்ம காதில் சொல்லக்கூடிய வேலையை தான் நம்ம கூட இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு தமிழ் இன வெறுப்பு மனநிலை அல்லது தமிழர் வரலாற்றுக்கு எதிரான மனநிலை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து தான் வந்து மக்கள் வந்தாங்க தமிழர்கள் இந்த நிலத்தோட மக்கள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா இவங்களுடைய முன்னோர் யாருன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூறுகளில் சங்க இலக்கியங்கிறது நானூறு வருஷம் தான் பழமையானது தமிழ் மொழிங்கிறது நானூறு வருஷம் தான் பழமையானதுன்றது சொல்லிட்டு இருந்தவங்க தான் அப்ப இருந்த தமிழக ஆய்வாளர்கள் இவங்களுடைய கருத்தை காது கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ் மொழியினுடைய பழமை வந்து மிக குறைஞ்சது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல அப்படின்னு நிரூபிச்சிருக்க முடியாது தமிழ் இனத்தினுடைய பழமைங்கிறது நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு மேல அப்படின்னு நிரூபிச்சிருக்க முடியாது தமிழர்களுடைய மரபணுடைய பழமை அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு நிரூபிச்சிருக்க முடியாது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதே மக்களினுடைய யார் நம்ம வரலாற்றுக்கு எதிராக பேசுனாங்களோ அந்த மக்களினுடைய கருத்தை தான் காது கொடுத்து கேட்கறோம் அந்த கருத்தை தான் பரப்புறமே தவிர நமக்கு எது சாதகமான கருத்து அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல நம்ம என்ன பண்றோம்னா யாராவது ஒருத்தவங்க படிச்சுட்டு நமக்கு சரியான கருத்தை சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் தமிழர்களினுடைய வரலாறு தொடர்பான செய்திகளை தமிழர்களுக்கு பிற இனத்தவர்கள் ஒருபோதும் சரியாக சொல்ல மாட்டார்கள் தான் இவங்களுடைய பேச்சும் இவங்களுடைய செய்கையும் நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கு அதனால தமிழர்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆய்வுகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் தங்களுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்னங்குறத தெரிஞ்சுக்கணும் நமக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்களுடைய வரலாறு என்ன உங்களுடைய நோக்கம் என்னங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் தமிழ் இனத்தால் தன்னுடைய வரலாற்றை வந்து காப்பாற்றிய முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுல தமிழர்களுக்கு சாதகமான ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நடந்தும் கூட இப்படி ஒரு கண்டுபிடிப்பு நடந்ததுங்கிற செய்தி இன்னைக்கு வரைக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தமிழர்களுக்கு தெரியாது அப்ப நமக்கெல்லாம் படிப்பிரிவு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல அதனால இந்த நிலையில் இருந்து நாம் மீள வேண்டும் வரலாறு தெரிந்த சமூகமாக நாம் மாற தான் எங்களுடைய நோக்கம் இந்த பயிற்று படைப்பகம் வலைக்காட்சியில் பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் தொடர்பான பல்வேறு ஆய்வு முடிவுகளையும் நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் நூல்களை எழுதிக்கிட்டு இருக்கோம் இந்த கருத்துக்களை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இதை சக தமிழர்களுக்கு பரப்பணும் அப்படி பரப்பனாதான் மற்றவர்கள் தமிழர்களுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய வாதங்களை நாம் உடைக்க முடியும் இப்ப நம்ம வந்து இந்த காணொளியில தமிழர்களுடைய பழமை குறித்த இந்த செய்திகளை பேசிட்டு இருக்க இதே நேரத்துல தமிழ் இனத்துக்கு எதிரானவர்கள் தமிழக வரலாற்றுக்கு எதிரானவர்கள் நமக்கு எதிரான கருத்துக்களை பல்வேறு மூளைகள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்போது ஒரு மனிதனாக மன்னர் மன்னன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளரோ அல்லது பயிற்று படைப்பகங்கிற ஒரு வலைக்காட்சியோ அல்லது பயிற்று பதிப்பகம்ங்கிற ஒரு புத்தக நிலையமோ வந்து அனைத்துக்குமே பதில் சொல்லிட முடியாது அப்போது இந்த செய்தி எந்த அளவுக்கு மக்களை போய் சேருதோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து உடச்சி பேசுவாங்க இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க பேசுவாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கல் தோன்றி மண் தோன்றா காலத்து தோன்றி மூத்த குடிங்கிற அந்த வரியை சொல்லி தமிழர்களை நக்கல் செய்யாதவங்களே கிடையாது எல்லாருமே நக்கல் பண்ணுவாங்க நீங்கள் என்ன கல் தோன்றதுக்கு மாதிரி தோறிட்டீங்களா மண் தோன்றதுக்கு மாதிரி தோன்றிட்டீங்களா அப்போயே உங்கள்கிட்ட வாழ்றதா அப்படின்னு ஆனால் பயிற்றுப்படை பக்கத்தில் இது குறித்த ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்த பின்னாடி இப்போ இந்த வரிகளை வந்து யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்கிற அர்த்தத்தில் அது எழுதப்படலைங்க அதுக்கு நிறையா வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது சமீபத்திய இரும்பு குறித்த அகழாய்வு முடிவுகள் கூட அந்த ஆதாரங்களை உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு தமிழர்கள் வந்து பல்வேறு தலங்களில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அனைத்து தமிழர்களுமே தங்கள் வரலாற்றை பேசக்கூடிய ஒரு நிலை எப்போ வரும்னா வரலாறு குறித்த காணொலிகளை நம்ம பகிர்ந்து வரலாற்று நூல்களை நம்ம வாசித்து அதை வந்து நம்முடைய சமுதாயத்தினுடைய கடமையாக மாற்றுறப்ப தான் அது நடக்கும் அதை வந்து ஒரு இலக்காக கொண்டு தான் பயிற்று படைப்பக்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இது வந்து அனைத்து தமிழர்களுக்குமான முயற்சி இந்த ஒரு முயற்சியில் வந்து இது வந்து அவருடைய வேலை மன்னர் மன்னன் அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிவிட்டு போகட்டும் அப்படின்னு அனைவருமே தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும் வருத்தமாகவும் இருக்குது இந்த முயற்சியில் தமிழர்களாகிய அனைவருமே எனக்கு உடன் நிற்பார்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்